Hi friends, welcome back to our channel. In this video, we will talk about the mini crash by episode. Let's go to the video. Okay friends, now we have video. Now we have things to use. First one fork, then cello tape. Next one clip, clip rubber gun. Then sharpener, sharpener blade. Then we stick. Then we use this one matches box. அப்படி டிக்டாக் டப்பா இருக்குது பாத்தீங்களா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வீடியோக்குள்ள வந்தாச்சு இப்ப ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம் சரி வாங்க எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப வந்து ஃபோர்க்கும் ஸ்டிக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா இப்படி பெண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு நடுவில் இப்படி ஸ்டிக் வச்சுக்கலாம் ஸ்டிக் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டும் வந்துட்டு கீழ் பக்கமா இப்படி அழுத்திக்கலாம் இந்த ரெண்டும் வந்துட்டு இந்த மாதிரி அழுத்திக்கலாம் நீங்க வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்களோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்திக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கும் சரி அழுத்தினது ஓகே இது போதும் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெண்ட் பண்ணிக்கலாம் சரி இல்லைங்க நான் இதை கூட போராடிட்டு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு குச்சியை செட் பண்ணியாச்சு அந்த குச்சி உடஞ்சிச்சு அதனால நான் வேறு குச்சியில் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் இப்போ இதை எடுத்து இந்த இடத்துல செலோ டேப்பை யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம் இப்போ ஒட்டிக்கலாம் இந்த இடத்துல வச்சுட்டோம் மிஸ் ஆகிடுச்சி வெயிட் பண்ணுங்க இப்படி வச்சு இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்போ இப்படி ஒட்டிக்கலாம் இப்போ இதை நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறையா செலோ டேப் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு இப்படி பிடிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் நிறையா செலோ டேப்பை யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நல்லா டேப் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னரை எடுத்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ ஷார்ப்னரை ஒட்டலாம் ஷார்ப்னரையும் செலோ டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் நீங்கள் செலோ டேப்பை தான் யூஸ் பண்ணுன்ட்டு இல்லை க்ளூ இருந்தால் க்ளூவையும் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளூ கன்னை ப்ளூ கன்னு இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு டேப்பை போட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ப்னரையும் ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பை ஒட்ட போகிறோம் கிளிப்பை எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செலோ டேப்பை எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம் செலோ டேப்பை எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சு இது ஏன்ப்பா ஒட்டவே மாட்டேங்குது இந்த டைம்ல தான் மக்கர் பண்ணுமா சரி நான் இதை ஒட்டிட்டு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ரப்பர் பேண்டை எடுத்து ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் ரெண்டு ரப்பர் பேண்டை எடுத்து ஒன்றுக்குள்ளார இப்படி வச்சுட்டு இதோ இந்த இடத்துல வெளியாக எடுத்து மறுபடியும் அந்த ரப்பர் பேண்டுக்குள்ளார இப்படி விட்டிங்கன்னா விட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்குள்ளார இப்படி வச்சு இப்படி எடுத்து இதோ இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி இழுத்தோன்னா நாட் போட்டுரும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நிறையா ரப்பர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு ஆறு ரப்பர் பேண்ட் இல்லை இல்லை நாலு போதும்னு நினைக்கிறேன்
தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் 6 ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா, இதோ இந்த ரப்பர் பேண்டை எடுத்து இந்த இடத்துல இருக்கிற கேப்பில் இது போல் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த இடத்துலையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். சிம்பிள் தான். ஓகே, இந்த இடத்துல தேவைப்பட்டால் செலோ டேப் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இந்தாண்ட செலோ டேப் போட்டிருக்கேன். இந்தாண்ட தேவைப்படல. ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளார லைட்டாக மாட்டிக்கலாம். உள்ளார மாட்டி விட்டோம்னா இதுக்குள்ளாரையும் மாட்டிக்கும். லைட்டாக மாட்டிக்கலாம். லைட்டாக மாட்டிக்கிட்டு இதுக்குள்ளார அழைக்க இப்படி போட்டுக்கலாம். இதுக்குள்ளார அழைக்க போட்டுக்கிட்டு இப்படி தூரமாச்சு. இப்படி அழைக்க அழுத்தி விட்டோன்னா டேரக்ஷன் போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், நில்லுங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டாக பண்ணி கட்டுறேன். இப்போ வந்து டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு கரெக்டாக டார்கெட் பார்த்து ஷூட் பண்ணுறேன். கரெக்டாக ஷூட் பண்ணுங்க. யா, ஷூட் பண்ணிடுச்சு. இதே நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருந்துருப்பீங்க. வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, செஞ்சு கொடுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறது பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு மினி டாய்கன் மேக்கிங்னு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கன் எப்படி செய்யணும் தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகன் கிளிக் பண்ணி நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனோட வந்து சேரும்.